हरे कृष्ण ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पंगुं लंकायते किरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवं श्रीचैतन्य ईश्वरं हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम मेले अध्यायम ओन्रु परमपुरुष भगवान அனைவருக்கும் சமமானவர் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது ஜோதிராதீர் இவாபாதி சங்காதான விவிச்சியதே விதந்தி ஆத்மானம் ஆத்மஸ்தம் மதித்வா கவயோ அந்தத டிரான்ஸ்லேஷன் எங்கும் நிறைந்துள்ள பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் இருக்கிறார். எப்படி ஒருவனால் விறகிலுள்ள தீயை குடத்திலுள்ள நீரை அல்லது ஒரு பாத்திரத்திலுள்ள ஆகாயத்தை புரிந்து கொள்ள முடிகிறதோ அப்படியே ஒரு ஜீவராசியின் பக்திபூர்வமான செயல்களை கொண்டு அந்த ஜீவராசி ஒரு அசுரனா அல்லது ஒரு தேவனா என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு நபரின் செயல்களை காண்பதன் மூலம் அவன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் எந்த அளவிற்கு அனுகிரகிக்கப்பட்டுள்ளான் என்பதை ஒரு சீரிய சிந்தனையாளரால் புரிந்து கொள்ள முடியும். பர்பட் பை ஷில பிரபுபா. ஜெய் ஷில பிரபுபா. ஹரே கிருஷ்ணா. இதனோட எக்ஸ்பிளனேஷன் போன ரெண்டு ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். புறத்தோற்றங்களை கொண்டு பகவான் கிருஷ்ணரால் அனுகிரகிக்கப்படுபவர்கள் யார், அனுகிரகிக்கப்படாதவர்கள் யார் என்பதை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவரது மனோபாவத்திற்கேற்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒருவருக்கு நேரடியான உபதேசகராகவோ அல்லது புரியாத புதிராகவோ ஆகிறார். இது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பாரபட்சம் அல்ல. இது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் ஒருவருக்குள்ள திறமைக்கு அவர் காட்டும் பிரதிபலிப்பாகும். ஒருவன் ஒரு தேவராகவோ அல்லது அசுரனாகவோ அல்லது யக்ஷனாகவோ அல்லது இராட்சசனாகவோ இருந்தாலும் ஒருவனது கிரகிக்கும் திறமையின் விகிதத்திற்கு ஏற்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் குணம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒருவனது திறமையின் விகிதத்திற்கு ஏற்ப வெளிப்படும் ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த சக்தியை அறிவற்றவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாரபட்சம் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் இதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாரபட்சம் என்று எதுவுமே இல்லை. ஏனென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோருக்கும் சமமானவர் ஆவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளை பெறுவதிலுள்ள தகுதிக்கு ஏற்ப ஒருவன் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுகிறான். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் இது தொடர்பாக ஒரு சிறந்த உதாரணத்தை கொடுக்கிறார். ஆகாயத்தில் பல ஒளிரும் கிரகங்கள் இருக்கின்றன. இரவின் இருளில் கூட சந்திரன் மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கிறது. அதை நேரடியாக காணவும் முடிகிறது. சூரியனும் மிகவும் பிரகாசமானதுதான். ஆனால் ஒளியுடைய இந்த கிரகங்கள் மேகங்களால் மறைக்கப்படும் பொழுது தெளிவாக காணப்படுவது இல்லை. அதுபோலவே ஒருவன் சத்வகுணத்தில் எந்த அளவிற்கு முன்னேறுகிறானோ அந்த அளவிற்கு அதிகமாக அவனது பிரகாசம் பக்தி தொண்டினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் எவ்வளவு அதிகமாக ஒருவன் ரஜோ மற்றும் தமோ குணங்களால் மூடப்பட்டுள்ளானோ அவ்வளவு குறைவாகவே அவனது பிரகாசம் வெளிப்படுகிறது. ஒருவனது குணங்களின் வெளிப்பாடு பரமபுருஷ பகவானின் பாரபட்சத்தை சார்ந்தது அல்ல. வெவ்வேறு விகிதங்களிலுள்ள மறைப்புகளே அதற்கு காரணமாகும். இவ்வாறாக
தான் சத்வகுணத்தில் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் என்பதையும், ரஜோ மற்றும் தமோ குணங்களால் எவ்வளவு மூடப்பட்டிருக்கிறோம் என்பதையும் ஒருவனால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 1. பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனைவருக்கும் சமமானவர் என்னும் முதல் அத்தியாயத்தின் 9 ஸ்லோகத்திற்கான பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பொருளுரைகள் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.